நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளராக மக்களின் மருத்துவர் கழக மருத்துவ அணியினுடைய இணைச் செயலாளர் போற்றுதலுக்கும் பாராட்டுக்குரிய எங்கள் அன்புக்குரிய அருமை தம்பி டாக்டர் சரவணனை எங்களுடைய பொதுச் செயலாளர் மதுரை நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக அறிவித்தது மதுரை மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றையிலிருந்து தீயா அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அதிமுக தொண்டர்கள் தீயாக வேலைவாய்ப்பார்கள், தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுவார்கள். களத்தில் எதிரிகளே இல்லை என்ற நிலையை உருவாக்கின்ற வகையில் கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக பணியாற்றுவார்கள். வெற்றி கனியை எங்கள் கழக பொதுச் செயலாளர் இடத்துல ஒப்படைக்கும் வரை புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியிலே கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் என எடப்பாடியாருடைய முதல் வெற்றியாக மதுரை மாவட்ட மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார் என்ற சரித்திரத்தை படைப்போம். அதுக்காக முதற்பணியாக இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு இன்றைக்கு வலைதளங்களில் ஊடகங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் பல்வேறு தளங்கள் வந்துவிட்டது. மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்கின்ற காலம் போய் நேரடியாக சந்திக்கிற ஒரு நிலை மேடை போட்டு பேசுகிறது பல்வேறு வகையில் மக்களை கவருகிற நிகழ்வெல்லாம் மாறி இப்பொழுது வலைதளங்கள் மூலமாக மக்களை வாக்காளர்களை சந்திக்கின்ற வாக்காளரை கவருகின்ற நிகழ்வை இன்றைக்கு இந்த காலத்திலே நவீன காலத்திலே வந்திருப்பதனால் இதற்கு முதற்படியாக மதுரை மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட பகுதி நிர்வாகிகள் கூட்டம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாகத்தான் இங்கே நம்ம வேட்பாளர் இங்கே எல்லாரையும் எங்களுக்கெல்லாம் பார்த்து சால்வை போட்டு வந்திருக்கார். உங்கள் முன்னால் அவரையும் வரவேற்றிருக்கோம். உண்மையிலே அவர் இப்போ சிரித்து கொண்டே இருக்கார். இந்த சிரிப்போட நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனுப்புவதே எங்களுடைய கடமை. எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கார் பாருங்க. இது ஒருத்தர் கிடைக்கணும்ல வேட்பாளர், இது மாதிரி ஒரு வேட்பாளர் கிடைக்கணும்ல. என்ன வெற்றி ஒரு சில வேட்பாளர் சிரிக்கவே மாட்டாங்க. அதை நம்ம வேட்பாளர் சிரித்த முகத்தோடு யாரையும் கவரக்கூடியவர், எளிமையானவர், பல தேர்தலில் சந்தித்தவர். எனவே அவர் மக்களை இடத்துல நீ அவருடைய தொடர்பு ஈஸியாக அவரை நாங்கள் கொண்டு செல்வது எங்களுக்கு கடினமானது இருக்காது. புதிய ஒருவர் அல்ல, அவர் களத்திலே இருப்பவர், பணியாற்றி கொண்டிருப்பவர். எனவே அவரை கொண்டு செல்வதில் எங்களுக்கு எந்த விதமான அதில் தேக்க நிலையும் இருக்காது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எதிரி வேட்பாளரை பொறுத்த அளவுக்கு அவர் ஒன்றுமே செய்யலையே, ஒன்றுமே செய்யாமல் அப்புறம் என்ன அவருக்கு மேலே என்ன எதிர்ப்பு செய்கிறது? அவர் என்ன களத்தில் இறங்கி விளையாடுனாரா என்ன செஞ்சார்? ஒன்றுமே இல்லை. அஞ்சு வருஷமாக அவரை பார்க்கவே முடியல. கடைசி ஒரு 6 மாதம் வந்தார் வச்சார். இப்போ ஏதோ தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்காங்க, நிற்கிறார். எனவே அவரை பற்றி எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அங்கே இன்றைக்கி கம்யூனிஸ்ட் பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் அதில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை தோழர்கள் சீனியர்கள் இருக்காங்க. திரும்ப இவருக்கு கொடுத்தது கூட தோழர்கள் மத்தியில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, அதனுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குடிச்ச மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரையில் வந்து பேட்டி கொடுக்கும்போது, பாரதிய ஜனதா காட்டிலும் நாங்கள் ஆபத்தானவர், அதிமுக ஆபத்தானவர்னு சொல்லியிருக்கார். உண்மையிலே அவர் சுயநினைவோடு சொன்னாரா சுயநலவற்ற முறையில் சொன்னாரான்னு தெரியல. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை ஜெயிக்க வச்சது அதிமுக. பல்வேறு போராட்டங்கள் அழகு அன்றைக்கு இருந்த தென் மாவட்டங்களுடைய தளபதியாக இருந்த அமைப்பு செயலாளராக இருந்த மூக்க அழகியை எதிர்த்தே நின்று அவரை ஜெயிக்க வச்சவங்க நாங்கள். அதிமுக தொண்டர்கள் பாடுபட்டார்கள், உயிரை கொடுத்து பாடுபட்டார்கள். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொடுத்தது அதிமுக தொண்டர்கள்.
எங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாருன்னா உண்மையிலே நல்ல மனநிலையில் சொன்னாரா மனநிலம் பாதிக்கப்பட்டுருச்சா என்பது தெரியல. ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பொதுவாக நிதானமாக பேசுவார்கள். ஆனால் அன்னை பாலகிருஷ்ணன் மதுரையில் வந்து அவருடைய தோல்வி பயத்தால் மதுரையில் தோல்வி பயம் ஏற்பட்டதுனால் அந்த பயத்தில் சொன்னாரா என்னான்னு தெரியல. சிலருக்கு அதிர்ச்சி வந்துடும் இல்லையா, அதிர்ச்சி வந்தால் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது, கோபம் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி பேசியிருப்பான்னு. எங்களை பொறுத்தளவுக்கு மக்கள் பணி மக்கள் தான் நிஜமானவர்கள். அதிமுக பாடுபட்டு கொண்டிருக்கு, எங்களை போய் ஒரு மதவாத இயக்கத்துக்கு காட்டிலையும் நாங்கள் ஆபத்தானவர்கள் என்று சொல்வது உண்மையே பாலகிருஷ்ணனை கண்டிக்கிறேன். மதுரை மாநகர் மாவட்டம் அதிமுக என்ற முறையில் இதை நான் கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். எங்களுக்கு அப்படி இல்லைங்க, அதிமுக இன்னைக்கு வேட்பாளர்களை பாருங்களேன், ஒன்றிய செயலாளருக்கு கொடுக்கறாங்க, சார்பணி நிர்வாகிகளுக்கு கொடுக்கறாங்க, எங்க பொதுச் செயலாளர் யாரை நிறுத்தலாம் களத்தில், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, யாரை நிறுத்தினால் மக்கள் மத்தியில் வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும், கழகத்துண்ட ஒற்றுமையாக வேலை பார்ப்பார்கள். இந்த இயக்கத்தில் வாரிசு அரசியல் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் இருப்பவங்களுக்கு தான் அப்படின்ற அடல்ல, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்தால் அவங்க கொடுக்குறதான் அதிமுகவுடைய பாணி. அதுலேயும் இன்றைக்கி சார்பணி நிர்வாகிகள் கொடுத்துருக்காங்க, ஒன்றிய செயலாளர் கொடுத்துருக்காங்க, பல்வேறு தலைவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பொதுச் செயலாளருடைய நடவடிக்கை உண்மையிலே பாராட்டுக்குரியது. இதே மாதிரி தலைவரும் செஞ்சேன், தலைவரும் பார்த்தீங்கன்னா அவர் யாரை வேட்பாளராக நிறுத்துறாருன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி அம்மாவும் அப்படி தான், யாராக எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வேட்பாளர் எதிர்பார்த்துருப்பாங்கன்னு நான் அறிவிக்கிறது ஒரு வேட்பாளராக இருக்கும். அது மாதிரி எங்கள் பொதுச் செயலாளரும் அதே வழியில் இன்றைக்கி கழகத்தை வழிநடத்தி கொண்டு எங்கள் பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் எங்கள் வேட்பாளர் அறிவித்ததில் மற்ற மகிழ்ச்சி. அலையன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அலையன்ஸ் ஆகுது எல்லாத்தையும் தான் கூப்பிட்டாங்க, வாங்க வாங்கன்னு எல்லாரும் எங்க போறதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லைங்க. மக்கள் தானேங்க எஜமான், எல்லாரும் மக்கள்கிட்ட தானேங்க வரணும், எல்லாரும் மக்கள்கிட்ட தானே வரணும். என்னத்த உறுப்பினர்கள் இருந்தாலும் அந்த உறுப்பினர்கள் மக்களை பார்த்து ஓட்டு போட்டால் தானே, மக்கள் வாக்களித்தா தானே. இரண்டு அரசு என்ன செஞ்சதுங்க, நான் மத்திய அரசு என்ன செஞ்சது தமிழ்நாட்டுக்கு, மாநில அரசு இந்த மூன்றாண்டுகளே என்ன செஞ்சது என்பதை மக்கள் எடை போட்டு பார்க்குறாங்க. இன்றைக்கி வலைதளங்கள்லாம் பாருங்கள், நீங்கள் பார்த்துங்க என்ன மாதிரி. நேற்றுலாம் ஒரு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து ஒரு தேர்தல் அறிக்கையா விட்டுருக்காங்க, தமாசாக இருக்காது படிச்சாலே தமாசாக இருக்கு, சிரிப்பு தான் வருது. என்ன மாதிரி எத்தனை காலம்தான் ஏமாற்றுறது தமிழ் மக்களை, இப்படித்தான் ஏமாற்றுறதுன்னு இல்லாமல் எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்கள், நம்புவாங்க இன்னுமா நம்புகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள், ஏதோ வடிவேல் சொன்னால் இன்னுமாடா நம்மளை நம்புகிறாங்க அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு மக்களை போய் பார்த்தா அவங்க நாடாளுமன்றத்தில் எந்த 5 ஆண்டுகள் பணியாற்றியிருக்காங்க 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவினிலேயே அதனுடைய தோழமை கட்சிகளும் என்ன சாதித்தாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன சாதித்தாங்க, உரிமைக்காக என்ன குரல் கொடுத்தாங்க, தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சாங்க, எவ்வளோ நிதியை பெற்றாங்க, ஏதாச்சும் சாதனை இருக்கா, அதுக்காக நாடாளுமன்றத்தில் முடக்கின வரலாறு இருக்கா. நாங்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கின வரலாறு 22 நாள் முடக்கின வரலாறுலாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு இது. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, எங்களை சொன்னாங்களே நாங்கள் அடிமையாக இருந்தோம்னு சொன்னாங்க, இன்றைக்கி இவங்க என்ன செஞ்சாங்க, கருப்பு கொடை போதில் வெள்ளைக்கூடை பிடிக்கிற காலத்தை பார்த்துருக்கோமே. ஏங்க ஒரு கருப்பு கூடை தான் காலங்காலமாக கருப்பு கொடை தான் நம்ம பிடிச்சி பார்த்துருக்கோம், வெள்ளக்குடையே நம்ம முதலமைச்சர் பிடிக்கிற காலம் வந்துருச்சு அதிமுக திமுக ஆட்சியில், வெள்ளக்குடையிலங்க மோடி பிடிச்சாங்க, கருப்பு குடையை பிடிச்சி கருப்பு பலூனு விட்டு கோபேக்குன்னு சொன்ன மோடியை வெள்ளை குடித்து பிடித்து வார் வாங்க வாங்கன்னு கேலோ இந்தியாவுக்கெல்லாம் கூப்பிட்டு வரவேற்பு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவரை கூப்பிட்டு நடத்துனாங்களே, யார் அடிமையாக இருக்கிறது என்பது இதெல்லாம் தெரியும். மக்கள் மக்கள் எல்லாம் விழிப்பாக இருக்காங்க, இன்றைக்கி என்ன செய்கிறன்னு இருக்காங்க, அதில் நிச்சயமாக அந்த அவங்க ஏதாச்சும் ஒரு மாயை ஏதாச்சும் செய்யலாமான்னு பார்க்குறாங்க, அது நிச்சயமாக வெற்றி பெறாது, நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். உங்கள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை, அது எனக்கு என்ன, நீங்கள் இப்போ சொன்னீங்க இப்போ வர எனக்கு சொல்கிறேன் கேளுங்க, அது நான் இதில் இருந்து கிராமத்திலேருந்து வர்றேன், கிராமத்திலேருந்து வர்றேன்,
முழுமையாக தெரிஞ்சோன்னா நான் பேசுகிறேன். அதான் எனக்கு அது எப்படி தகவல் தெரிஞ்ச தகவல் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் சொல்ல முடியாதுல்ல, என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும். எனக்கு முழுமையாக தெரிஞ்ச பிறகு சொல்லணும். நாங்கள் சொல்லுவதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். அதுதான் எங்கள் தேர்தல் அறிக்கையில் வரும். இது மாதிரிலாம் செய்ய மாட்டோம், இது மாதிரிலாம் ஏமாற்ற மாட்டோம்ப்பா. என்ன நீங்கள், ஏன்னா இது வரைக்கும் அவங்க அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் 4 ரூபா பெட்ரோலுக்கு குறைப்போம்னு சொன்னாங்க, 3 ரூபா டீசல் குறைப்போம்னா குறைச்சாங்களா? குறைக்கவே இல்லையே. போன அது 3 வருஷம் ஆயிடுச்சு. நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம்ன்றாங்க. இப்போ கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுப்பான்றாங்க, கொடுத்தாங்களா? என்னங்க தமிழ் மக்கள், என்னங்க பெண்கள்லாம் என்ன தெரியாதா? பெண்களை ஏமாற்ற முடியுமாங்க? என்னங்க நீங்கள் என்ன தம்பி நீங்கள் இப்படியெல்லாம் கேள்வி நொந்து வைக்கிறீங்க? இதே மாதிரி தான் மோடிஜி சொன்னார், 450 ரூபா விற்கும் போது, கேஸ் சிலிண்டர் 450 ரூபா விற்கும் போது, 2013 2014 380 ரூபா 400 ரூபா விற்கும் போது இவ்வளவு கேஸ் இவ்வளவு ரேட்டு விற்கிது, இதெல்லாம் நான் குறைப்பேன்னு சொன்னார். ஒவ்வொரு வீட்டுக்கும் 15 லட்சம் ரூபா ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் போடுவோம் நாங்கள் போட்டாங்களா? அதெல்லாம் மத்தியில் எல்லாம் வந்த பிறகு ஆளுங்கட்சி ஆன பிறகு இது திமுகவுடைய மற்றொரு முகம்தான். நிச்சயமாக தேர்தல் அறிக்கையில் சொன்னதை திமுக அது வரைக்கும் செஞ்சதில்லை, சரி நிறைவேற்றுவதில்லை, அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. மக்களை எந்த வகையில் ஏமா, ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க, இல்லாமல் போச்சா? வாரிசு அரசியலே இருக்காதுன்னு சொன்னார். எங்கள் குடும்பத்துக்கு எனக்கு தவிர வேறு யாரும் வராதுன்னு முதலமைச்சர் தான் சொன்னார், நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார், எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார். இப்போ என்ன ஆச்சு? உதயநிதிக்கு பட்டாபிஷம் பண்ணாங்க. எல்லாமே மக்களுக்கு தெரியுங்க. உங்களுக்கு வேணால் தெரியாமல் நீங்கள் வேணால் மறைச்சி கேட்கலாம், மக்களுக்கு எல்லாருமே தெரியும். அதான் கருத்து கணிப்பெல்லாம் இப்போ தாங்க, இன்னும் வேட்பாளர் இன்னும் களத்தில் இறங்கிய வேட்பாளர் பணியாற்றலை. இப்போ தான் எங்கள் வேட்பாளரே அறிமுகம் பண்ணணும். எங்கள் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்க வந்திருக்காரு, நீங்கள் வந்திருக்கீங்க, அவரை நல்லா பார்த்துக்குங்க. நல்லவர், வல்லவர், மக்கள் பணியாற்றக்கூடியவர். இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கால் இழந்தவங்க, கையிழந்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் செயற்கையாக அந்த செயற்கையாக காலெல்லாம் வைத்திருக்காரு, நிறைய உதவிகளை செய்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை எங்களுடைய வேட்பாளராக நிறுத்திருக்கோம். நான் அப்படி ஒரு தங்கமான சொக்க தங்கத்தை எல்லோரும் நீங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நல்ல வேட்பாளர் போனாருன்னா நமக்கு மதுரைக்கு பெருமை. மதுரையின் குரலாக ஒழிப்பார், எடப்பாடியனுடைய குரலாக ஒழிப்பார், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக தமிழுடைய மண்ணுக்காக உழைப்பார். வாங்க, நன்றி, அடுத்த தடவை பார்ப்போம். வாங்க, உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள iftamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.